எல்லாருக்கும் வணக்கம். ராஜமுருகன் அவர்கள் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ்னு சொல்லலாம். எல்லா விதத்துலேயும் ஒரு ஆர்டிஸ்டாகவும் ஒரு ஒரு மாமனிதராகவும் ஒரு பயங்கரமான நண்பராகவும். ஆக்சுவலாக முத முதல்ல என்னுடைய ஸ்டுடியோவில் ரெக்கார்டிங் நடந்தது வந்து குக்கு படத்துக்கு தான், புதுசாக ஸ்டார்ட் பண்ண ஸ்டுடியோவில். அப்போ வந்து இந்த ஸ்டுடியோ மட்டும்தான் ரெடி பண்ணியிருந்தோம். வீட்டில் நாங்கள் ஏணிலாம் ஏறி தான் மேலே போனோம் ஸ்டுடியோவுக்கு, படியெலாம் கட்டலை. நான் ஒரு வாட்டி அவரை ஸ்டுடியோலேயே வச்சு கூட்டிகிட்டு வீட்டுக்கு போயிட்டேன். அவர் ஒரு நாள் ஃபுல்லாக அங்கே தூங்கியிருந்தார். அது ஞாபகம் வந்தது எனக்கு இப்போ சொல்லணும்னு சொல்லி. ரொம்ப சாரி ராஜமுருகன் அவர்களே, நான் உங்களை ஒரு நாள் காக்க தண்ணி இல்லாமல் காக்க வச்சிட்டேன். அதை பற்றி வந்து ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் கூட அவர் பண்ணலை. சார், என்னை எப்படியே எங்கேன்னு காப்பாற்றிங்க சார்னு காலைல சிரிச்சுட்டே கால் பண்ணார். அதுதான் ராஜமுருகனுடைய அவருடைய கொடுக்குற அன்பும் மரியாதையும் எல்லாருக்குமே. ஸோ அவரோட படத்தில் திருப்பி இணைந்து ஒர்க் பண்ணது வந்து ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. அப்புறம் உங்களுடைய அன்பான வார்த்தைகளுக்கு நன்றி யுகபாரதி அவர்களே, ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படத்தோட இசை வந்து குக்கு பண்ணதுக்கப்புறம் வந்து எனக்கு ராஜமுருகன் அவர்களோட அவர் ஜோக்கர் அப்படின்ற ஒரு அற்புதமான படைப்பை பண்ணார். ஷான் ரால்டன் செம சூப்பராக மியூசிக் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த படத்தை பார்க்குறதுக்கு. அண்ட் அந்த மியூசிக்கோட ரிசப்ஷன், நேஷ்னல் அவார்டு கிடச்சது, சிங்கருக்கு எல்லாமே ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் அவர் வரும்போது ரொம்ப ஒரு பெரிய ஒரு ஒரு பொறுப்பும் மரியாதையும் எனக்கு வந்து பொறுப்பு அதிகமாகவும் மரியாதை அதே அளவுலையும் ரொம்ப அதிகமாகவும் இருந்தது. இந்த படத்துக்கு வந்து ஜிப்சி அப்படின்னு பேர் சொன்னோன்னே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா எனி ஆர்டிஸ்ட், எந்த கலைஞனாக இருந்தாலும் அவர் ஒரு ஜிப்சியாக இருக்கணும்னு கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஒரு டைமில் ஆசைப்பட்டிருப்பாங்க. ஏன்னா பல விதமான ப்ரெஷர்ஸ் இருக்குது. நம்ம வாழ்கிறதுக்கு இப்படிலாம் இருக்கணும், இப்படிலாம் தான் நம்ம இருக்கணுன்ற சில வரம்புறைகள் இருக்குது. அது சில வரம்புறைகள் தேவையும் கூட நம்ம ஒரு சொசைட்டியாக வாழ்கிறதுக்கு. பட் அதெல்லாம் உடச்சிட்டு நம்ம எங்கேயாவது ஒரு நாள் ஃப்ரீயாக அப்படியே எங்கேயாவது நம்ம வண்டியில் போகும்போது எதையாவது பார்த்துட்டு பராக்கு பார்த்துட்டு எதுவுமே யோசிக்காமல் போவோம். அந்த மாதிரி ஒரு நிலையை எப்பயாவது வரணும்னு சொல்லி ஆசைப்படுவோம். எனக்கு வந்து அந்த நிலையை கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு அள்ளி கொடுத்த இந்த ஃபுல் டீமுக்கும் ரொம்ப நன்றி. அம்பேத்குமார் சாருக்கு வந்து பெரிய பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா என்னை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு கம்ப்ளீட்டாக அலோவ் பண்ண, இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட அவர் வந்து என்ன பண்ணியிருக்கீங்க, எப்படி வரப்போகுது, இனிமேல் அது எப்போ லான்ச் ஆக போகுது அப்படின்னு சொல்லி அவர் எந்த விதமான ப்ரெஷருமே பண்ணல. அது ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது தாண்டி வந்து என்னுடைய பணியாற்றிய இசை கலைஞர்கள் நிறைய பேர், 200-300 பேருக்கு மேலே வந்து இதில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நான் வந்து நாடு நாடாக ட்ராவல் பண்ணேன் இந்த படத்துக்கு இசை அமைக்கிறதுக்கும், பல இசை கலைஞர்களை சந்திக்கிறதுக்கும், எந்த மாதிரி இசையை அவங்க ரசிக்கிறாங்க, எந்த மாதிரி இசையை அவங்க வந்து, ஏன்னா காலங்கள் மாறிட்டே இருக்குது, இன்றைக்கி எப்படி இசை வந்து வடிவங்கள் எப்படி மாறி இருக்குன்றத வந்து நான் கற்றுக்கிறதுக்கும் நான் நிறைய நாடுகள் ட்ராவல் பண்ணேன். அவ்வளோவையும் வந்து பொறுத்திருந்து, இன்ஃபேக்ட் இந்த படத்தில் அந்த தேசாந்திரி அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு வருது. அந்த பாட்டு வந்து நான் வந்து ஒரு எல்லாருக்குமே ஒரு ஆர்டிஸ்ட் ஆகணுன்ற ஆசை வரும். முதல் முதல்ல ஒன்று பண்ணுவோம் நம்ம எல்லாருமே, அது நம்மளுக்கு ரொம்ப பிடித்தமாக நமக்கு மட்டும் இருக்கும், அப்புறம் யாருக்கும் காட்டுறதுக்கே ரொம்ப வைக்கப்படுவோம். அது ஒரு ஒரு மியூசிஷியனுக்கு கண்டிப்பாக முடியும். ஃபஸ்ட்டு நம்மளோட ஒர்க் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட், பட் அது காமிக்கவே நம்ம ரொம்ப ஷையாக இருப்போம். இந்த தேசாந்திரின்றது என்னுடைய முதல் முதல்ல நான் கம்போஸ் பண்ண பாட்டு. அதுதான் அது ஒரு சின்ன ஒரு இன்ஸ்ட்ருமெண்டல் இதுவாக வரும், அதை தான் வந்து பாடலாக்கணும். அதுக்கு அக்செப்ட் பண்ணதுக்கு நான் அதை ரொம்ப முக்கியம் நினச்சிட்டு இருந்தேன். அவர் தான் எனக்கு கூப்பிட்டு வந்து மரியாதை பண்ணி இது நல்லா தாங்க இருக்குது, இதை பாட்டாக்குங்கன்னு சொல்லி நம்பிக்கை ஓட்டினது ராஜமுருகன் அவர்கள் தான். அதை தாண்டி வந்து ஏகப்பட்ட புது புது விஷயங்கள், அதாவது நான் ரொம்ப பெருமையாக நினச்ச பல விஷயங்கள் என்னால் இந்த ஜிப்சி படத்தில் என்னால் நிறைவேற்ற முடிஞ்சுது. அதில் குறிப்பாக சில விஷயங்கள் மட்டும் நான் சொல்கிறேன். எனக்கு வந்து எல்லா விதமான இசை கருவிகள், இசை வடிவங்கள் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து எப்படியாவது சினிமா வந்து நான் ஒரு பயங்கரமான ஒரு கல்ச்சுரல் ஈக்குவாலிட்டி இருக்கிற ஒரு ஆர்ட் ஃபார்மாக பார்க்குறேன். ஸோ எல்லா விதமான ஆர்டிஸ்ட்டும் இந்த படத்தில் இருக்கணும்னு சொல்லி நான் ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டேன். பயங்கரமான கல்ச்சரல் டிஃப்ரென்சஸ் இருந்தாலும் பயங்கரமாக ஒரே மேடையில் இருக்கிற ஒரு டிவி ப்ரோக்ராமுக்கு நான் ஜட்ஜாக பங்கேற்க எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடச்சிது, கலர்ஸ் தமிழில் சிங்கிங் ஸ்டார்ஸ்னு சொல்லி. அதில் வந்து எல்லா விதமான மக்களும் அதில் இருக்காங்க. அதில் கானா பாடகர்கள் இருக்காங்க, நாட்டுப்புற இசைக்கலைஞர் இருக்காங்க, ஒரு திருநங்கை இருக்காங்க, அப்புறம் கனடாலேருந்து வந்த கனேடியனே இருக்காங்க. ஆண் பெண் எந்த விதமான பாரபட்சமும் இல்லாமல் பயங்கரமான இன்க்ளூசிவான ஒரு பெரிய டீம். அவங்க ஃபுல்லாகவே அந்த 30 பேரும் இந்த படத்தில் பாடியிருக்காங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சரிகமா மியூசிக் லேபலுக்கும் ரொம்ப நன்றி. இதுக்கப்புறம் நான் இவ்வளோ எந்த மேடையிலையும் பேச மாட்டேன். தேங்க்யூ.